தேவரோடைய பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அவருக்கு மாலை மரியாதை செய்திருக்கிறோம். திரு பி கே முக்கியா தேவர் அவர்கள், நான் இன்ற தூயெல்லாம் வென்று, அவர் எங்கெங்கே நின்றாலும் அங்கெல்லாம் வென்று, பசுமோன் தேவரையாவுடைய வாரிசாக, அது ஒரு மனிதருள் இன்றைக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய பசுமோன் தேவரையா அவர்கள், அவருக்கு வானுயர சிலை அமைத்து அவருடைய கொள்கையை அவருக்கு பின்பாக தொடர்ந்து இந்த வீச்சருவாலும் அருவாளையும் தூக்கிய சமுதாயத்தை திருத்துகின்ற வகையில் பேனா தூக்க வைத்த கல்வி கண் தந்த கடவுள் என்று எக்களவும் போற்றுகின்ற முக்களவுக்கு தங்கமாக முக்கியா தேவரை இந்த சமுதாயம் இன்றைக்கும் போற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்த நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாடுவதில் பெருமை அடைகிறோம். புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பி கே முக்கியா தேவர்களுக்கு அவருடைய புகழுக்கு புகழ் சேர்த்தார்கள். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது உங்களுக்கு தெரியும், கோரிப்பாளையத்தில் வானுயர சிலை பி கே முக்கியா தேவர் தான் வச்சார். தேவரையாவுக்கு முதன் முதலாக ஆசியாவிலே பெரிய சிலை தேவரையாவுக்கு இருக்குதென்றால் அது முக்கியா தேவருடைய இதிலும், அன்றைக்கிருந்த ஜனாதிபதி வி கிரி அவர்களையும் அன்றைக்கிருந்த முதலமைச்சரையும் கொண்டு வந்து திறக்க வைத்து பெருமை சேர்த்தவர். இந்த முக்கொழுத்து சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக 3 மாவட்டங்கள் கல்வி கொண்டு வருவதற்காக சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் வேண்டாலும் படிக்கலாம் என்ற அடிப்படையில் கல்லூரிகளை கொண்டு வந்துவர். ராமநாதபுரத்தில் கமுதியும் மதுரையில் நம்ம உசிலம்பட்டியிலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலும் அங்கே கொண்டு வந்து 3 கல்லூரிகளை கொண்டு வந்தவர், பாலிடெக்னிக்களை கொண்டு வந்தவர். தான் இருக்கிற வரை இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காகவும் எல்லா சமுதாயத்துக்கும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர். தன்னுடைய இயக்கத்திலே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர். அகில இந்திய பரப்புரா கட்சியினுடைய தலைவராக ஒரு பட்டியலினத்து தலைவரை கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு அந்த அகில இந்திய பரப்புரா கட்சிக்கு நிர்வாகியாக போட்டு எல்லா சமுதாய நிர்வாகிகளும் இஸ்லாமியர்கள் அனைவரையும் நிர்வாகியாக போட்டு கழக அந்த அகில இந்திய பரப்புரா கட்சி நடத்தினார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கு ஈரிய சொல்லி முடிக்கும்னா சும்மா ஏதாச்சும் இவருக்கு வந்து சிலை அமைக்கணும்னு நான் சட்டமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்துருக்கேன். அவருடைய 100 விழா கொண்டாடப்படுகிற நேரத்தில் இந்த 5 மாவட்டங்க மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் எல்லா மக்களுக்கும் தெரிந்தவர். ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நின்று வென்று காட்டியவர். முதன் முதலாக நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஏதோ புதிதாக கண்டுபிடித்தது போல், கச்சத்தீவை கண்டுபிடித்தது போல் அதனுடைய மாநில தலைவர் பேசுகிறார் இந்த தேர்தலுக்காக. ஆனால் அவர் நாடாளுமன்றத்திலேயே அந்த தீவானது தமிழனுக்கு சொந்தம், முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு சொந்தமான தீவு, அந்த தீவை இந்திரா காந்தி கொடுத்த தவறு என்று நாடாளுமன்றத்தை உறக்க ஒழித்தவர் முதன் முதலாக பி கே முக்கியா தேவர். அப்படிப்பட்ட முக்கியா தேவருக்கு 100 விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த தமிழக அரசு யாராருக்கோ சிலை அமைக்கிறீர்கள், நினைவு மண்டபம் அமைக்கிறீர்கள், எனவே அவருக்கு மணிமண்டபமும் அவருக்கு திருவுருவ சிலையும் அமைக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினேன். கேள்விக்கு பதிலாகவும் கொடுத்துருக்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன். எதையும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவர் பிறந்த ஊரான பாப்பாப்பட்டி 10 அது 10 தேவர்கள்னு சொல்லுவாங்க, அந்த தேவர்கள் கொண்டாடுகிற ஒரு ஞானியாக பி கே முக்கியா தேவர் இருந்தார்கள். அவர் இந்த சமுதாயத்துக்கு விடிவெள்ளி கொடுத்தாரே ஒழிய அவர் குடும்பத்துக்கு விடிவெள்ளியாக இல்லை. அவர் குடும்பத்தை வளர்க்கலை, அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கலை, அவர் குடும்பம் மிக வறுமையிலே வாடியது.
அப்படிப்பட்ட தேவருக்கு நீ எடுக்கணும்னு சொன்னேன். இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை, பாராமுகமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய தந்தைக்கு மட்டும் மதுரையில் பார்த்தா, மதுரையிலும் பல இடங்களிலும் பல இடங்களை கட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கெல்லாம் அவருடைய பெயரை வைக்கிறார்கள். இதே நேரத்தில் ஜான் பென்னிகூக்கு 5 மாவட்ட விவசாயிகளுடைய தாகத்தை தீர்த்தவர், விவசாயிகளுடைய விவசாயம் செழிக்க பாடுபட்ட ஒரு வெள்ளையராக இருந்தாலும் ஜான் பென்னிகூக்கு அவர்களை தேனி மாவட்ட மக்கள் இன்றைக்கும் தெய்வமாக கொண்டாடி வருகிறார். அவருக்கு அவருடைய சிலையை அமைக்கணும், அவர்களுடைய கல்லறை புதுப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டபொழுது அவர்கள் கல்லறை மார்பளவு சிலையை மட்டும் அங்கே வைத்துவிட்டு அதற்கு கூட பணம் கொடுக்காமல் இருந்ததுதான் அந்த அரசு. நான் அதை கவனத்தில் கொண்டு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மார்பளவு சிலைக்கான செலவை மட்டும் கொடுத்துருக்கிறார், அந்த கல்லறையும் புதுப்பிக்கப்படவில்லை. இதிலிருந்து என்ன என்றால், இவர் கலைஞர் காலத்திலையும் சரி, இன்றைக்கி அவருடைய மகன் ஸ்டாலினுடைய காலத்திலும் தென் மாவட்ட மக்கள் என்றாலே திமுகவுக்கு கசக்கும், ஓட்டென்றால் இனிக்கும். பொதுவாகவே அந்த கட்சிக்கு, திமுக கட்சிக்கு தென் மாவட்ட மக்களுக்காக எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாதவர்கள் மற்ற எல்லா இதுலேயும் புறக்கணித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதை இந்த வாக்காளர் இங்கே இருக்கிற இந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பசும்பொன் தேவரையாவுக்கு தங்க கவசம் கொண்டு வந்தது கொடுத்தது எங்கள் அம்மா, அதை புதுப்பித்தவர் எங்கள் அம்மா, அதை கும்பாபிஷேகம் நடத்தியவர் எங்கள் அம்மா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் இருந்து இந்த ஓட்டு மட்டும் வேணும்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தென் மாவட்ட மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். பெண்ணிக்கு கூடிய இப்போ கூட கோரிக்கை வைக்கிறேன், பிகேஎம் அவர்களுக்கு அவருடைய பிறந்த ஊரான பாப்பாப்பட்டியில் அங்கே இருக்கிற அரசு பள்ளிக்கு அவருடைய பெயரை வைக்கணும்னு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியும் இந்த அரசு செவிமடுக்கவில்லை. அதே மாதிரி அவருக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு சொன்னேன், அதுவும் செய்யலை. சிலை அமைக்கணும்னு சொன்னேன், அதுவும் செய்யலை. அதே மாதிரி எம் எஸ் சுப்புலட்சுமி மதுரையில் பிறந்து தன்னுடைய வெண்கல குரலால் ஐநா சபையில் ஒழித்த ஒரே பெண் குரல், ஐநா மன்றத்தில் ஒழித்தவர் மதுரையில் பிறந்த நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி, அவர்களுக்கும் மணிமண்டபம் சிலை அமைக்கணும். அவர் சென்னையில் வாழ்ந்தார், அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டும், பேர் வைக்கணும்னு சொன்னோம், அதையும் செய்யலை. இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.